வெல்கம் டு தி ஷோ. திஸ் இஸ் மிஸ்டர் பிச்சி ரிவ்யூ. நாம இப்ப பார்க்க போற படம் இந்த மொத்த உலகமே எதிர்பார்க்கும் எஸ் எஸ் ராஜமௌலியோட பாகுபலி 2 த கன்க்ளூஷன். இந்த படத்துடைய ரிவ்யூவை நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி போட்டுட்டேன். ஃபுல் ரிவ்யூவை பார்க்கணும்னா நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். அது டோட்டலாக 9 மினிட்ஸ் வீடியோ. கட்டப்பா ஏன் பாகுபலியை கொண்டாண்டே நான் அதிலே சொல்லிட்டேன். ஆனால் ரம்யா கிருஷ்ணன் ஏன் பாகுபலியை கொண்டாண்ட டீட்டெயில் மட்டும் சொல்லலை. அந்த சின்ன சஸ்பென்ஸ் மட்டும் இருக்கட்டும், அதை நீங்கள் படத்தில் போய் பார்த்து கண்டுபிடிச்சிங்க. பஞ்சபாண்டவர்கள் பிளஸ் கர்ணன், இந்த 6 பேரோட சக்தியும் பாகுபலிக்கு இருக்கிற மாதிரியும், துரியோதனன் துர்ச்சாதனன் பிளஸ் கௌரவர்கள் இவங்களுடைய மொத்த சக்தியும் ராணாவுக்கு இருக்கிற மாதிரியும் கேரக்டரேஷன் இருக்குது. துரியோதனனும் பீமனும் போடுற ஃபைட்ஸை நீங்கள் பல தடவை படிச்சிருப்பீங்க, ஆனால் விஷுவலாக இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. சும்மா 2 பேரும் மலையும் மலையும் மோதிக்கிற அளவுக்கு அந்த ஃபைட்ஸ் இருக்கும். அதெல்லாம் எந்த அளவுக்கு பிரமிப்புன்றத வார்த்தைகளால் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த படத்தையும் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணி அதில் இருக்க நிறைகளையும் குறைகளையும் சொல்லியிருக்காங்க. அவனுங்களும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை போல இருக்கு. ஸோ இந்த படத்தை நார்மல் ரிவ்யூ கேட்டகரியில் வச்சு ரிவ்யூ பண்ணாதீங்க. பாண்டா, ப்ளூ சட்டை, ஃபுல்லி டம்மி, குல்ஃபி ரிவ்யூ, மூளையே இல்லாத மொட்டை டாங்கி, நீங்களாம் தயவு செஞ்சு இந்த படத்துக்கு ரேட்டிங் மார்க்குன்னு ஏதாவது கொடுத்து மானத்தை வாங்காதீங்க. பிரிண்ட் மீடியா சேர்ந்தவங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன், ஜஸ்ட் ரிவ்யூ மட்டும் பண்ணுங்க, டோன்ட் ரேட் திஸ் ஃபிலிம். உங்களுக்கெல்லாம் சினிமா அறிவு இருக்குன்ட்டு இங்க இருக்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு சினிமா அறிவு மட்டும் இல்ல, பொது அறிவே கொஞ்சம் கூட இல்லைன்னு உங்க கூட சகஜமா பழகும் எங்களை போல ஒரு சிலருக்கு தான் தெரியும். பாகுபலி 2 படத்துக்கும் நொட்டை சொல்லிட்டு நம்ம கையாலேயே நம்ம கண்ணை குத்திக்கிற மாதிரி யூடியூப்ல ரிவ்யூ பண்ணி வியூஸ் ஏத்துறதுக்கு டிராமா போடாதீங்க. இந்த படம் மூலம் உலகமே சவுத் இந்தியாவை திரும்பி பார்க்குது. அதை காப்பாற்றக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கும் சேர்த்துதான் இருக்கு. பாகுபலி 2 இஸ் ப்ரைட் ஆஃப் அவர் இந்தியன் சினிமா. இந்த படத்தை குடும்பத்தோடு போய் பார்த்து பண்டிகை மாதிரி போய் கொண்டாடுங்க. இந்தியன் சினிமாவே கொண்டாடக்கூடிய இந்த படத்தை சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பாகுபலி 2 எப்படின்னா இந்த படம் ஒரு ஹிஸ்ட்ரி. இன்னும் 100 வருஷத்துக்கு கழிச்சும் இந்த படத்தை பற்றி பல பேர் பேசுவாங்க. மீடியா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த படத்தை பற்றி நிறைய லெசன்ஸும் இருக்கும், இந்த படத்தை பற்றி நிறைய தீசிஸும் இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கேதர் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் நிறைய மேட்டரும் இருக்குது. ஸோ வரலாறு படைக்கும் இந்த படத்தை பற்றி குறை சொல்ல நமக்கு தகுதி இல்லை என்பது தான் உண்மை. ஸோ இந்த படத்தை போய் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள், கொண்டாடுங்க. உலகமே கொண்டாடிட்டு இருக்க இந்த படத்தை யோசிக்காமல் டிக்கெட் புக் பண்ணி போய் பாருங்கள். இந்த படத்துக்கு 120 ரூபீஸ் கவலை கொடுக்கலான்னா இந்த படத்துடைய பட்ஜெட் 250 croresன்னு சொல்கிறாங்க. 1 கோடிக்கு 1 ரூபா கொடுத்தாலும் இந்த படத்துக்கு தாராளமாக 250 ரூபா கொடுக்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் பாகுபலி 2 செலிப்ரேஷன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். This is Mr. Pichu signing off.